श्रीमान्वेङ्कटनाथादयः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नमवुक्तिमधीमहे यदुक्तयः त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। இன்றைய தினம் ஸ்ரீவைகுண்டஸ்தவத்தில் 25வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்க்க இருக்கின்றோம். என் மூல காரணம் புத்தியத சிருஷ்டி வாக்கியை பிரம்மேதி வா சதிதி வாத்மகிராதவாதத் நாராயணஸ்துதி மகோபனிஷத் பிரவீதி सौबालिके प्रभृतयोऽप्यनुजग्मुरेणाम्। इदक्कु मुन्ना त्वं पुण्डरीकनयनः पुरुषश्च पौष्णः एन्नु सोन्नार्। नेर्दां पुण्डरीकनयनः पुण्डरीकाक्षनः एळुन्दोळि इरुप्पवर् तस्यथा कप्यासं पुण्डरीकम् एवमेव அக்ஷேணி என்று ஸ்ருதி பிரசித்தமாக இருந்திருக்கிற புண்டரீகாட்சத்துவம் என்பது சாட்சாத் சிவன் நாராயணனிடத்தில் தான் வரும் என்பதை சொல்லி சொன்னார். அவர் தான் சூரியமண்டலாந்தர்வர்த்தியாக பெருமாள் சயஷ்டாயம் புருடே எஸ்டாதாவாதித்தே ச ஏகா என்று சொல்லியிருக்கப்படினால சூரியமண்டலாந்தர்வர்த்தியாக இருந்திருக்கிறவரும் அந்த எம்பெருமான் தான். புண்டரீகாட்சனாக எழுந்துள்ள இருப்பவனும் அந்த எம்பெருமான் தான். அதே மாதிரி சதகுணிதோத்தர கிரமத்தினால மனுஷானந்தத்தை காட்டிலும் மனுஷ கந்தர்வானந்தம்ன்றது 100 மடங்கு அதிசயமானதுன்னு சொல்லச்சு. பிரம்மானந்தத்தை இவ்வளவுன்னு சொல்ல முடியாது தானே, பிரம்மானந்தத்தை உடைத்தானவராக இருந்திருக்கிறவ. அப்படி அந்த எம்பெருமான் தான் எல்லாருக்கும் அந்தராத்மாவாகவும் இருந்திருக்கு என்பதை சொல்லி சொன்னார். இப்ப சொல்றது எல்லாமே வேதத்துல சொல்லப்பட்ட விஷயம்தான், தானா சொல்றதா எதுவுமே கிடையாது. அததான் இப்போ இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்தினால சொல்ற வேத பிரதிபாத்தியன் நீ ஒருவன் தான், வேதத்துல பரம புருஷனாக பரம காரணமாக சொல்லப்பட்டவன் சாட்சாத் சிவன் நாராயணன் ஒருவனே. இதை இந்த ஸ்லோகத்தினால சொல்ற என் மூல காரணம் அபுத்தியத சிருஷ்டி வாக்கியை பிரம்மேதி வா சதிதி வாத்மகிராச வாத்தது. வேதத்துல சொல்லச்சே காரண வாக்கியம் சோதக வாக்கியம் என்று அந்த வேத வாக்கியங்களை 2 வகையாக பிரிக்கலாம். காரண வாக்கியம்னாக்க ஜகத்காரணம் எது என்பதை சொல்லக்கூடிய வாக்கியங்கள், அவையெல்லாம் காரண வாக்கியம் என்று சொல்லப்படுகின்றன. அதே மாதிரி சோதக வாக்கியம்னாக்க அந்த பிரம்மம் எப்படிப்பட்டது என்பதை சொல்ற வாக்கியங்கள்லாம் சோதக வாக்கியம் சொல்றது. வைவாருணிஹி வருணம் பிதரம் உபசுதார அதீஹி பகவோ பிரம்மேதி தர்மோவாச தபசா பிரம்ம விதிஜாசஸ்வ. இதெல்லாம் உபனிஷத்துல சொல்லிருக்கு. பிரகு வைவாருணிஹி வருணம் பிதரம் உபசுதார, பிரகு வருணனுடைய புத்திரர், அவர் தன்னுடைய தகப்பனரான வருணனிடத்துல போய் பிரார்த்தனை பண்ற. அதீஹி பகவோ பிரம்மேதி, எனக்கு பிரம்மத்தை பத்தி நீர் எனக்கு சொல்லும் அப்படின்னு சொன்ன. அதுக்கு அவர் ஒரே வார்த்தை சொல்லிட்டு எதோ வாய்மா நிபூதா நிஜாயந்தே ஏன் நிஜாதா நிஜீவந்தி
எப்பயந்தி சம்பிசந்தி லோகத்துல இருக்கக்கூடிய சமஸ்த வஸ்துக்களுக்கும் சிருஷ்டி ஸ்திதி பிரளயத்துக்கு காரணமாக எது இருக்கின்றதோ அதுதான் பிரம்மா. தத்பிரம்மா தபசா பிரம்ம விஜிஜாசஸ்வ, அது என்னதுன்றத நீயே தபஸ் பண்ணி தெரிஞ்சுக்கப்போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டு, அப்புறம் தான் கடத்தில அன்னம் பிரம்மேதி வேஜானாத்னு வரிசையா சொல்லி சொல்லி கடத்தில ஆனந்தோ பிரம்மே திவ்ய ஜானாத்னு சொல்லி ஆனந்த சுரூபமாக இருந்திருக்கிற பரமாத்மாவை அவர் அறிந்து கொள்கிறேர்னு சொல்லி சொல்ற. இப்போ பிரம்மத்துக்கு லக்ஷணம் சொல்லச்சு. லக்ஷணம் லக்ஷணம்ன்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னாக்க, இந்த ஒவ்வொரு வஸ்துக்கு லக்ஷணம் சொன்னோம்னாக்க மீதி வஸ்துக்கள்ல இருந்து வேறுபடுத்தி காண்பிக்கிறது இருக்கு, அதுதான் லட்சணம். இப்ப குதிரை இருக்கு, குதிரைக்கு என்ன லட்சணம்னு சொன்னா நாலு கால் ரெண்டு காது இருக்கிறதெல்லாம் குதிரைக்கு லட்சணமா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. என்ன சொல்ல முடியும்? குதிரைக்கு லட்சணம் நாலு கால் இருக்கிறது மாடுந்தான் இருக்கு, ரெண்டு காதோட மாடுந்தான் இருந்துருக்கு, இதெல்லாம் சொல்லி சொல்லலாம். ஆகையில வேற இடத்துலயும் இருக்கு. வெள்ளையா இருக்கிறது எல்லாம் குதிரை அப்படின்னு சொன்னாக்க கருப்பு குதிரையில வெண்மைன்றது இல்லாத இருந்துருக்கு. இப்படி எல்லாம் அதுக்கு லட்சணத்துக்கு சில தூஷணங்கள்லாம் சொல்லுவா. அந்த தூஷணம் அதிவியாப்தி அவ்வியாப்தி அசம்பவம் அப்படின்னு எல்லாம் தூஷணங்கள்லாம் சொல்லுவா. அந்த தூஷணத்ரய ரகிதமாக இருக்கிறது தான் வந்து சொல்றது. அப்ப குதிரைன்றது என்னன்னா ஏகசம்பவத்துவம், ஒரே ஒரு குழம்பா இருக்கிறது, பிரியாத குழம்பதமாக இருக்கிறது இருக்கு, அது குதிரையன்னு குதிரைக்கு லட்சணம் சொல்லலாம் அப்படின்னெல்லாம் இப்படி பல பிரகாரமா சொல்லி சொல்றோம். இப்போ இந்த லட்சணம்னு சொல்றது என்னன்னாக்க இந்த வஸ்துவை அந்த வஸ்துவை மீதி வஸ்துவிலேருந்து பிரிச்சு காண்பிக்கக்கூடிய அந்த வஸ்துவில் மாத்திரம் இருக்கக்கூடிய அசாதாரணமான தர்மம் இருக்க அதைதான் சொல்றோம். அந்த அசாதாரண தர்மத்தை தான் சொல்றது. இப்ப பிரம்மத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க பிரம்மத்துல இருக்கக்கூடிய அசாதாரணமான தர்மம் என்னன்றது தெரிஞ்சுக்கணும். பிரம்மத்துல இருக்கக்கூடிய அசாதாரணமான தர்மத்தை கொண்டுதான் பிரம்மத்தை மீதி வஸ்துக்கள்ல இருந்து பிரிச்சு தெரிஞ்சுக்க முடியும். அப்ப இதனுடைய அசாதாரண தர்மம் என்னன்னா சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களுக்கு காரணமாக இருப்பது என்பதுதான் பிரம்மத்துக்கு அசாதாரணமான தர்மம். ஆகையால இதை கொண்டுதான் பிரம்மத்துக்கு லட்சணம் சொல்லி சொல்றது. ஜென்மார்ஜசேதான்னு பிரம்மசூத்திரத்துல சொல்ல செய்யும் பிரம்மத்துக்கு லட்சணமாக சொல்லப்படுவது சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களுக்கு காரணமாக இருக்குகை என்பது. என் மூல காரணம் அசர்வசிக்கோபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து இருக்கு. அந்த உபநிஷத்துல ஒரு வாக்கியம் வந்து கஷ்ட தேயா காரணம் தேயா அப்படின்னு. இப்போ உபாசனம் பண்ணாதான் மோட்சம் வரும்ன்றது தெரியும், அப்படிதான் ஸ்ருதிகள்லாம் சொல்லியிருக்கு. உபாசனம்ன்றது நிர்விஷயமான உபாசனமா இருக்க முடியாது. உபாசனம்ன்றது தியானம் தானே, தியானத்துல ஏதனா விஷயமாகும். நம்ம கூட யோகா கிளாஸுக்கு போனா கூட யோகம் பண்ணுனாக்க இந்த கை கால ஏதோ ஒரு பிரகாரமா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கண்ணை மூடிண்டு மூடிக்கோன்னு சொன்னா கூட மனசு எங்கெங்கயோ போயிட்டு இருக்கும், எத்தனையோ விஷயங்கள்லாம் தெரியும், அதுல சஞ்சரிச்சுட்டு இருக்கும் மனசு. அந்த மனசையும் ஒருமுகப்படுத்தணும். அப்ப என்ன சொல்லுவான், நீ என்ன பண்ணு, உன் மூக்கு நுனியே கண்ணால பாரு அப்படின்னா. இப்ப இதை கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்கணும், அந்த மூக்கு நுனிய கண்ணால பாக்குறதுன்றது அவ்வளவு சுலபம் இல்லை. அந்த மாதிரி தியானம்னு பண்ணச்சே ஏதானா ஒரு விஷயத்தை தான் தியானம், ஒரு விஷயத்தை தான் நினைக்கணும், அதுதான் உபாசனமாக ஆகும். இப்போ முக்திக்கு சாதனமாக இருந்துட்டு இருக்கிற உபாசனத்தை பண்ணச்சே அந்த உபாசனம் தான் முக்திக்கு சாதனமாக இருக்குன்னா அந்த உபாசனத்துல விஷயமா இருக்கு. யாரை குறிச்சு தியானம் பண்றது? எத்து கஷ்டத்யா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறேன், கேட்டுண்டு காரணத்து தேயா அப்படின்னு பதிலும் சொல்லி சொல்றாரு. காரணத்து தேயான்னு சொல்லச்சு எது காரணமாக இருந்திருக்கோ அது வந்து காரணம்னாக்க
சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களுக்கு ஜெகத்காரண பூதமாக எது இருந்துருக்கோ அதுதான் தியானம் பண்ண தகுந்ததாக இருந்துருக்குன்னு அந்த இடத்துல சமாதானம் சொல்ற. அப்ப இதுக்கப்புறமா ஒரு கேள்வி வருது, ஜெகத்காரண பூத வஸ்து எதுன்னு வருது, அதுக்கு தான் பதில் சொல்ல வேண்டி இருந்துருக்கு. இப்போ அதான் சொல்றேன், ஜெகத்காரண பூதமான வஸ்துக்குதான் பிரம்மசப்தத்தினால சொல்லியிருக்கு. ஏதோ வாயுமானி பூதானி ஜாயந்தே ஜாத்தானி ஜீவந்தி எத்ரயஞ்சி சம்விசந்தி தத்விஜிஜாசஸ்வா தத்பிரம்மேதி அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படின்னால இப்ப இது பிரம்மத்துக்கு லட்சணம். இது வேத வாக்கியங்கள்ல ரெண்டு விதமா இருக்குன்றத நான் ஏற்கனவே சொல்லி சொன்னேன். காரணத்தை பிரதிபாதிக்கிறது, அதாவது ஜெகத்காரணத்துவத்தை சொல்லக்கூடிய வாக்கியங்கள் காரண வாக்கியங்கள் என்று சொல்லப்படுகின்றன. சதேவ சோமேதம் கிராசீத் ஏகமேவா த்விதீயம் ஆத்மாவா இதம் ஏகமேவா கிராசீத் ஏகமேவா த்விதீயம் இப்படிலாம் பிரம்மவா இதமேவா கிராசீத் இப்படிலாம் வாக்கியங்கள் இருக்கு. அசதே வேதமக்ர ஆசீத் அசத்வா இதமக்ர ஆசீத் இப்படி எல்லாம் பல வாக்கியங்கள் சொல்லப்படுகின்றன. இந்த வாக்கியங்கள்லாம் காரண வாக்கியங்கள் என்று சொல்லப்படுகின்றன. ஏன்னா சதை விதம் வேதமக்ர ஆசீத் ஏகமேவா த்விதீயம் சதைச்சத பகுஸ்யாம் பிரஜாயே ஏதி தத்தேஜோ சுஜத இப்படி சொல்றது. சதைச்சத அந்த பிரம்மமானது சங்கல்பிச்சென்றது, நான் பலவாக ஆகக்கடவேன் என்பதாக. அப்புறமா என்ன பண்ணுச்சு, தேஜஸ் சிருஷ்டி பண்ணுச்சு. அதுக்கப்புறமா அப்பு சிருஷ்டி, அதுக்கப்புறமா பிருத்வி சிருஷ்டி, இப்படி எல்லாம் சிருஷ்டி. அதுக்கப்புறமா திருவச்சரணம் பஞ்சீகரணம் இப்படி எல்லாம் வேதாந்தத்துல சொல்லிருக்கு. இப்படி ஆகாஷோகவை நாம ரூபையோர் நிர்வகித்தா, ஆகாசம்தான் எல்லாத்துக்கும் காரணம்னு ஒரு காரண வாக்கியத்துல ஒண்ணு சொல்லிருக்கு. இப்படி எல்லாம் காரண வாக்கியங்கள்ல பார்த்தோம்னாக்க, அதாவது அந்த சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களுக்கு காரணமாக இருக்கிற வஸ்துவை சச்சப்தத்தினால சொல்றது, பிரம்ம சப்தத்தினால சொல்றது, ஆத்ம சப்தத்தினால சொல்றது, அப்புறம் பார்த்தோம்னாக்க ஆகாஷ சப்தத்தினால சொல்றது, இப்படி எல்லாம் பல சப்தங்களால சொல்லப்படுவது ஜெகத்காரண பூத்தமாக இருந்திருக்கிற பிரம்மம். இப்ப இந்த பிரம்மமானது சேத்தனமா அச்சேதனமா அப்படின்னு முதல்ல தெரியல. சிருஷ்டி பிரளயத்துக்கு காரணமா இருக்கு, சாங்கியம் சொல்றான் பிரகிருதி காரணம்னு சொல்லி சொல்றான். பிரகிருதி அச்சேதனமாச்சே, அது போய் எப்படி சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களுக்கு எல்லாம் காரணமா இருக்கும், அச்சேதனத்துல போய் காரணத்துவம் வருமா? சேத்தனம் தானே அந்த கர்த்தத்துவன்றது, ஒரு செயலை செய்வதுன்றது கர்த்தத்துவன்றது சேத்தன இடத்துல தானே இருக்குமே தவிர அச்சேத்தன இடத்துல இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதுக்கு பதில் அவன் சொல்றான், சாயங்கள் சொல்றான், இங்க அயஸ்காந்தம் இருக்க, மேக்னெட் இருக்க, மேக்னெட் இருக்கச்சே மேக்னெட்ல இரும்பு வந்து ஒட்டிக்கிறது, இல்ல இந்த மேக்னெட் சின்னதா இருந்ததுனாக்க இது போய் இரும்புல போய் ஒட்டிக்கிறது, அங்க யார் அதை ஒட்டிக்க பண்றா? அததுக்கு இருக்கிற மேக்னெட்ல இருக்கிற ஒரு ஆகர்ஷண சக்தி, ஆயத்துல இருக்கக்கூடிய ஒரு சக்தி, இது ரெண்டும் சேர்ந்து தானா இந்த சக்தியினால அதை தானா போய் ஒட்டிக்கிறது? அங்க புருஷன் சந்நிதி இருந்தா போறோம், பக்கத்துல இருந்தா போறோம். அந்த மாதிரி பிரகிருதி தான் எல்லா காரியத்தையும் பண்றது, புருஷனுடைய சந்நிதி மாத்திரம் இருந்தா போறோம்னு சாங்கியெல்லாம் சொல்லி சொல்றாங்க. அவாவா அவளுக்கு அவ சொல்ற காரணங்களுக்கு யுக்திகளை சொல்லி சொல்றான். இன்னும் சில பேர் என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த ஜெகத்காரண பூதமாக இருக்கிறது ஒரு புருஷன் சேத்தனன், அந்த சேத்தனன் பரமாத்மாவா இருக்கணும்னு அவசியம் இல்லை, சத்துர்முக பிரம்மா மாதிரி இருக்கிறவா கூட ஜெகத்காரண பூதமாக இருக்கலாம்னு சொல்லி சொல்றான். அதெல்லாம் இல்லை, இவெல்லாம் வந்து படைக்கப்பட்டவர்கள் எப்பவும் இருந்துருக்கிறவராக இருக்கிற ஈஸ்வரன் தான் ஜெகத்காரண பூதன்றதை தான் ஸ்ருதி நிஷ்கர்ஷம் பண்றது. இப்ப சச்சப்தத்தினாலையும் சதைவ சௌமியோதக்ராசித்து, அதுக்கப்புறமா பிரம்மவா இதமக்ராசித்து ஆத்மாவா இதமக்ராசித்து அப்படின்ற இந்த பொதுப்படையான சப்தங்கள், சச்சப்தம் ஆத்மசப்தம் பிரம்மசப்தம் உள்பட பொதுப்படையான சப்தங்களா நினைச்சுக்கிறாங்க.
இந்த பொதுப்படையாக சொல்லக்கூடிய சப்தங்கள் எல்லாம் விசேஷத்துல போய் பரியோசிக்கிறதுன்னு சொல்லி சொல்றோம். விசேஷத்துல பரியோசிக்கிறதுனாக்க பிரம்மசப்த வாச்சியம் என்னது? அது ஒரு சேத்தனம். அந்த சேத்தனனுக்குள்ள எந்த சேத்தனம் அப்படின்னா ஏகோ ஹவை நாராயண ஆசீத் அப்படின்னு சொல்றதுனால இந்த சமானமான அர்த்தத்தை சொல்றது. எல்லாம் இந்த லோகம் சிருஷ்டிப்பதற்கு முன்பு, லோகமே உண்டாவதற்கு முன்பு இருந்தது சத்து, இதுக்கு முன்பு இருந்தது பிரம்மா, இதுக்கு முன்பு இருந்தது ஆத்மா அப்படின்னு எல்லாம் சொன்னா இங்க ஏகோகவை நாராயண ஆசீத்துன்னு சொல்றதுனால நாராயணன் தான் எல்லாத்துக்கும் முன்ன இருந்தா, நாராயணன் ஒருவனாக தான் இருந்தான்னா அப்ப அந்த சச்சப்தத்தினால ஆத்மசப்தத்தினால பிரம்மசப்தத்தினால சொல்லப்படுவது விசேஷிதமாக இருக்கிறது எதுன்னு கேட்ட நாராயண சப்தம். அப்ப நாராயணன் தான் சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களுக்கெல்லாம் காரணம் ஆகார். பிரம்மேதி வா சதிதி வாத்மகிரா அதவா தத், பிரம்மேதி வா சதிதி வா ஆத்மகிரா அதவா தத், பிரம்மன்னோ பிரம்மவா இது முகிராசித்துன்னு சொல்லட்டோ, சதிதி வா சதேவ சௌமியது முகிராசித்துன்னு சொன்னாலோ, ஆத்மகிராசவா ஆத்மாவா இது முகிராசித்து அப்படின்னு சொல்றதோ, இது எல்லாமே எப்படின்னாக்க இது எல்லாமே நாராயணனை தான் குறிக்கிறது. ஏகோகவை நாராயண ஆசீத்துன்னு சொல்றதுனால அப்படின்னு சொல்றார். நாம பூர்வமீமாசை உத்தரமீமாசை ரெண்டுமா சேர்ந்து ஒரே சாஸ்திரமாக நாம அங்கீகரிப்போம். இந்த வேதாந்தார்த்தங்களை நிஷ்கர்ஷம் பண்றதுக்கு பூர்வமீமாசையில சொல்லப்பட்ட நியாயங்களை இங்க நாம உபயோகப்படுத்திட்டு அதை சஞ்சரிச்சு வேதாந்த அர்த்தங்களை நிஷ்கர்ஷம் பண்றோம். மனுஷன்ற சப்தம் இருக்க இது பொதுப்படையான சப்தம், மாடுன்ற சப்தம் இருக்க இதுவும் பொதுப்படையான சப்தம். இப்ப இந்த மனுஷன்ல வரைச்சே ராமன் சொல்லி சொன்னோம்னாக்க அந்த மனுஷன்ல ராமன்றது விசேஷிக்கப்படுகிறது. மாடுன்னு சொல்லச்சே காமதேனு சொல்லி சொன்னோம்னாக்க இந்த பொதுப்படையான சப்தம், இந்த பொதுப்படைய சப்த காமதேனு மாடுன்றது காமதேனூர்ல போய் பரியவசானம் பண்றது. அந்தந்த பிரகரணத்துக்கு தகுந்த மாதிரி, அந்த கான்டெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி சொல்லியிருக்க. மனுஷாள்லாம் சாட்டுன்னு இருக்கா அப்படின்னாக்கா, மனுஷாள்னு சாட்டுன் இருக்கான்னாக்கா அது பிராமணன் சத்திரியன் வைசியன் சூத்திரன் எல்லாரும் தான் இருப்பா அதுல. அப்ப சொல்லச்சு விசேஷமா சொல்லச்சு பிராமண போஜனம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோம்னாக்கா அந்த மனுஷ சப்தத்துல வந்து விசேஷிக்கிறது பிராமண சப்தம் விசேஷிக்கிறது. இப்படி ஒவ்வொன்றும் சொல்லி சொல்றது. இதுல மீமாம்சா நியாயத்துல இங்க ஒரு அப்ளிகபிலிட்டி, அதை வந்து எப்படி கொண்டு வர அப்படின்னா, பசு மாலபேதை அப்படின்னு சாமான்யமான ஒரு சப்தம், பசுவை கொண்டு யாகம் பண்ண வேண்டியது அப்படின்னு இந்த விதிக்கு தாற்பயம். இந்த விதியில பசுன்னு தான் சொல்லிருக்கு. பசுன்றது எதை சொல்றது அப்படின்னா, சதுஷ்பாத் பசவஹா, நான்கு காலோட இருப்பவைகள் எல்லாமே பசு சப்தத்தினால சொல்லப்படுபவைகள். நாலு காலோட குதிரை இருக்குது, நாலு காலோட மாடு, நாலு காலோட ஆடு, ஆடுலையும் செம்மலியாடு, அப்புறமா வெள்ளாடு, இப்படி நாலு காலோட நாய் கூட இருந்துட்டு இருக்கு. எத்தனையோ ஜந்துக்கள், வேற வேற இனத்தை சேர்ந்த ஜந்துக்கள் நாலு காலோட இருந்துருக்கு. அப்போ பசுமால பேதன்னு பொதுப்படையா சொல்லிட்டாக்க, நாலு கால் ஜந்து எத்தவானா கொண்டு ஹோமம் பண்ண முடியுமோ, எத்தவானா கொண்டு யாகம் பண்ண முடியுமான்னா, அதுக்கு சொல்ற சாகோவா மந்திர வர்ணாத்து அப்படின்னு ஒரு சூத்திரத்துல வரத்தே, இந்த மீமாம்சா சூத்திரத்தினால சாகம் என்கிறது சொல்றது, சாகத்தை கொண்டு யாகம் பண்ணணும்னு இன்னொரு இடத்துல சொல்லிருக்கு. சாகச வபாய மேதத்தகான்னு சொல்லிருக்கு. அந்த வப்பன்றது சாகசிய வப்பைய கொண்டு ஹோமம் பண்ணணும்னு சொல்லச்சு. சாகம்ன்றது வெள்ளாட சொல்லி சொல்றது. அப்போ பசு சப்தமானது சாக சப்தத்தினால விசேஷித்தமாக இருக்கு. பசுநாய ஜேதான்னு பசுமால பேத்தா பசுநாய ஜேதான்னு சொல்லச்சு. அந்த விதியில
சொல்லப்பட்ட பசுவானது எதுன்னு ஒரு ஆகாங்கை ஏற்பட்டதுன்னாக்க அதுக்கு சமாதானம் எதா கொண்டு வருதுன்னா இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கிற சமான பிரகரணத்துல சொல்லியிருக்கிற வாக்கியம் சாகசிவ பாயாம என்றுதான் சொல்லியிருக்க அப்படின்னால சாக சப்தத்தினால விசேஷிக்கிறதுனால அங்க பசு சப்தமானது சாகத்துல போய் பரிவர்த்திக்கிறது. சாகம்னாக்க வெள்ளாடு, அதுல போய் பரிவர்த்திக்கிறது. கோட்டுன்னு சொல்றாங்க, அதுல பரிவர்த்திக்கிறதுன்னு மீமாம்சன் நியாயம். அதே மாதிரிதான் அந்த நியாயத்தை கொண்டுதான் இந்த இடத்துல என்ன சொல்றதுனாக்க, இப்போ சச்சப்தம் சத்துன்னா இருக்கிறதுன்றது அர்த்தம், இது பொதுவான சப்தம். ஆத்மசப்தம், ஆத்மான்றது சேத்தனம் எல்லாத்துக்கும் சொல்றது, ஜீவாத்மா பரமாத்மா எல்லாத்துக்குமே பொதுப்படையான சப்தம் அது. ஜீவாத்மாக்களுக்குள்ள கூட அவாந்திர பேதம், எத்தனையோ ஜீவாத்மாக்கள்லாம் உள்ளன, இவை எல்லாத்தையும் பொதுப்படையாக சொல்ற சப்தம் ஆத்மசப்தம். அதே மாதிரி பிரம்மசப்தம், பிரம்மசப்தத்தை என்ன சொல்றா, சில பேர் என்ன சொல்றாங்கன்னா ஸ்ருதியிலேயே பிரசித்தி இருக்கு. சில இடங்கள்ல பிரம்மசப்தத்தினால பிரகிருதி சொல்லப்படுகிறது, சில இடங்கள்ல பிரம்மசப்தத்தினால ஜீவன் சொல்லப்படுகிறது, சில இடங்கள்ல பிரம்மசப்தத்தினால பரமாத்மா சொல்லப்படுகிறது. இப்போ சச்சப்தம், ஆத்மசப்தம், பிரம்மசப்தம், இந்த மூணு சப்தமும் மூணு சப்தங்களுமே பொதுப்படையான சப்தங்கள். எப்படின்னா மனுஷன், பசு என்னெல்லாம் சொல்ற மாதிரி இது பொதுப்படையான சப்தங்கள். இதுல விசேஷிக்கிறது, இப்ப இந்த பிரம்மசப்தத்தினால சொல்லப்படுவது விசேஷிக்கிறதுன்னா நாராயண ஏகோகவை நாராயண ஆசீத் அப்படின்னு சொல்றதுனால இந்த விசேஷிக்கிறதுனால நாராயணன் தான். இங்க சச்சப்தத்தினாலையும் ஆத்மசப்தத்தினாலையும் பிரம்மசப்தத்தினாலையும் சொல்லப்படுபவர் நாராயணன் தான் அப்படின்னு சொல்ற. என் மூல காரணம் புத்தியத சிருஷ்டி வாக்கை பிரம்மேதி வாசதி வாத்மகிராதவாதது, பிரம்மேதி வா சதிதி வா ஆத்மகிராதவா, அதாவது பிரம்ம சப்தத்தினாலேயோ சச்சப்தத்தினாலேயோ ஆத்மசப்தத்தினாலேயோ சொன்னால் கூட சிருஷ்டி வாக்கியங்கள்ல நாராயண ஸ்திதி மகோபனிஷத் பிரவீதி. உபனிஷத் வாக்கியங்கள்ல சிருஷ்டி வாக்கியங்கள், இந்த சிருஷ்டி வாக்கியங்கள்ல நாராயணனே என்கிறது மகோபனிஷத்துல சொல்லியிருக்கிறது. நாராயண ஏகோகவை நாராயண ஆசீத் அப்படின்னு சொல்லி சொல்ற. ஆகையால ஜகத்காரண பூதனாக இருந்திருக்கிறவன் சேத்தனன், அந்த சேத்தனன்லையும் இந்திரனோ அக்னியோ பிரஜாபதியோ வருணனோ இவெல்லாம் ஜெகத்காரண பூதன் அல்ல, நாராயணன்ற பரமாத்மா தான் ஜெகத்காரண பூதனாக சொல்லப்பட்டிருக்க. இத்த சௌபாலிகி பிரபிருதையோபி அனுஜக்முரேனாம், சௌபாலிகி பிரபிருதையோபி, சுபாலோபனிஷத்து முதலியவைகளும், அந்த சுபாலோபனிஷத்து முதலியவைகளையும் அனுகதா, இதே அர்த்தத்தை தான் அங்கேயும் சொல்லியிருக்கிறது. ஆகையால இந்த காரண வாக்கியத்தினால கஷ்டத்தேயா காரணத்து தேயான்னு சொன்னது, யார தியானம் பண்ணணும், காரணத்தை தான் ஜெகத்காரண பூத்தமான இருக்கிற வஸ்துவை தான் தியானம் பண்ணணும்னு சொன்ன, காரணபூத்தமாக இருந்திருக்கிறவர் யாருன்னா சாட்சாத் சிவன் நாராயணன் தான். ஆகையால தத்மாதே பிரம்ம நாமரூபம் அன்னஞ்ச ஜாயத்தேன்னு பிரம்ம சப்தத்தை சொல்லி சொல்றது. இப்படி எல்லாம் பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறது. எல்லாத்தையும் பூர்வத்தையும் முன்னையும் ஆராய்ந்து பார்த்தோம்னாக்க, சுபாலோபனிஷத்துல சொன்ன பிரகாரத்தையும் பார்த்தோம்னாக்க, நாராயணன் தான் ஜெகத்காரண பூதன் என்பதாக சொல்றார். இதையே சுவாமி தேசிகன் வரதராஜ பஞ்சாசத்துல சாதிக்கிறார். சாமான்ய புத்தி ஜனகாச்ச சதா திசப்தா தத்வாந்தர பிரம கிருதஸ்ச சிவாதி வாசா நாராயணே த்வயி கரீசவஹந்த்யனன்யம் அன்வர்த்த விருத்தி பரிகல்பிதமைக கண்டியம். சாமான்ய புத்தி ஜனகாச்ச சதாதிசப்தா,
சதைவ சம்யோதாக்ராதி அப்படின்னு சொல்லி பிரம்மாவா இதமக்ராசின்னு சொன்னா இது பொது பண்டையான சப்தங்கள். இது எல்லாரும் மாதிரி மனுஷன்னு சொல்ற மாதிரி பெருமாள்னு சொல்றதா அப்படின்னு சொல்றது ஒரு வரும். தத்வாந்தர பிரமகத சிவா திவாச்சா. சிவகான்றது ஒரு பண்பு. சிவகான்னு சொல்றதுனால எதை சொல்றதுன்னாக்க மங்களகரமானவர்னு அர்த்தம். அந்த சிவத்துவன்றது ஒரு பண்பு. அந்த சிவத்துவத்தை உடையவன் சிவன். பெருமாள் காட்டிலும் மங்களமானவர் வேற யாருன்னா உண்டார்னா அப்ப மங்களகரமாக இருக்கிறவர் பெருமாள்னு சொல்றது. ஆனா ஒரு பிரமத்தை நமக்கு உண்டு பண்றது. லோக விவகாரத்துல சிவசப்தம்ன்றது சிவபெருமானை குறிக்கிறது, ஈஸ்வரனை குறிக்கிறது, சிவபெருமான்றது ருத்ரனை குறிக்கிறது. ஒரு கால் அவரோ இவர்ன்ற ஒரு பிரமத்தை உண்டு. நாராயணே ஸ்வயி கரீஷ வஹந்தி அனன்யம் அன்வர்த்த விருத்தி பரிகல்பிதமைக கண்டியம். நாராயணன்ற சப்தத்தை சொல்லியாச்சுனாக்கா யாருக்கிட்ட வர முடியாது, இவெல்லாம் யாருக்கிட்டே வர முடியாது. ஆகையால ஸ்வயி வஹந்தி அனந்த ஐக்க கண்டியம் வேத ஸ்ருதி வாக்கியங்கள் எல்லாவற்றுக்கும் ஒருமுகப்படுத்தி ஒரே விஷயத்த சொல்றதுன்றதையும் இதை தெரியப்படுத்துறது. இதை அற்புதமாக இந்த ஸ்லோகம் மூலமாக ஆழ்வான் சாதிக்கிற. இன்னொரு விஷயம் அடுத்த ஸ்லோகத்துல சொல்லி சொல்ற. ஜோதி பரம் பரம தத்துவம் அதோ பராத்மா பிரம்மேதி ஸ்ருதிஷு யத் பரவஸ்வதீதம். நாராயணஸ்ததிதி தத்விசினஷ்டி காசித் விஷ்ணுப் பதம் பரமமித்யபராக்ருணாதி. இதெல்லாம் பெருமாளை சொல்லச்சு. இங்க எப்படி சச்சப்தத்தினால ஆத்மசப்தத்தினால பிரம்மசப்தத்தினாலாம் பெருமாள் பெருமாள் சொல்லப்படுகிறாரோ அதே மாதிரி சில இடத்துல வரைச்சேன். பரமாத்மா, பரஞ்சோதிகி, பரந்தத்துவம் அப்படி எல்லாம் கூட ஸ்ருதியில பிரசித்தி இருக்கு, வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. ஜோதிஹி பரம் பரம தத்துவம் அதோ பராத்மா நாராயண பரோ ஜோதி ஆத்மா நாராயண பரஹா. நாராயண பரோ ஜோதி நாராயண பரஹா ஜோதி நாராயணஹா பரஹா ஜோதி பரஞ்சோதிஸ்துன்னு நாராயண சொல்லி சொல்றது. பரஞ்சோதி உபசம்பத்ய அப்படின்னு எல்லாம் சொல்றது. பரஞ்சோதி சொல்றது சீவிகுண்டத்தையும் சொல்லி சொல்றது. இப்ப நாராயணனையும் சொல்றது சீவிகுண்டத்தையும் சொல்றது. இப்ப இந்த சப்தங்களால பரஞ்சோதி பரந்தத்துவ தத்துவம் நாராயண பரஹா ஆத்மா நாராயண பரஹா இதெல்லாம் நாராயண உபநிஷத்துல சொல்லிருக்கு. இங்க ஒவ்வொன்னத்தோடையும் சொல்லிட்டு நாராயண பரோ ஜோதி பரோஜோதி பரஞ்சோதிஸாக இருக்கிறது நாராயணன் தான். தத்துவம் நாராயண பரஹா பரம தத்துவம்னு சொல்லப்படுவனும் நாராயணன் தான். ஆத்மா நாராயண பரஹா பரமாத்மான்னு சொல்லப்படுபவனும் நாராயணன் தான். ஜோதி பரம் பரமதோ பராத்மா பிரம்மேதி நாராயண பரம் பிரம்ம தத்துவம் நாராயண பரஹா நாராயண பரோ ஜோதிர் ஆத்மா நாராயண பரஹா. பரம் பிரம்மான்னு சொல்றதும் நாராயணன் தான் சொல்ற. நாராயண பரம் பிரம்ம அப்படின்னு சொல்லிருக்கு. பிரம்மேதி ஸ்ருதிஷு யத் பரவஸ்துவதீதம். ஸ்ருதிகள்ல இந்த பரவஸ்துன்றது உத்கிருஷ்டமான வஸ்துவானது ஜோதிஷ் சப்தத்தினால தத்துவ சப்தத்தினால ஆத்ம சப்தத்தினால பிரம்ம சப்தத்தினால இதோட அந்த பரசப்தத்தோட விசேஷிச்சுண்டு பரஞ்சோதிஹி பரமாத்மா பரந்தத்துவம் பரம் பிரம்மா இப்படி எல்லாம் ஸ்ருதிகள்ல விவகாரம் பண்ணினது எல்லாமே எது அப்படின்னா யத் பரவஸ்துவதீதி அது நாராயணா. அந்த பரவஸ்துவானது நாராயணன் தான். விதிநஷ்டி காணச்சுது அப்படி நாராயண அனுவாக்கத்துல
இத விஸ்தாரமாக இது விதிநிஷ்டி சொல்லப்பட்டிருக்கிறது. சரியா? காச்சித்து கடோபனிஷத்துல சொல்லிருக்கு, என்ன சொல்லிருக்கு அப்படின்னா, விஷ்ணு பதம் பரமம் பரமமித்யபராஹக்ருணாதி அபராஸ்ருதி. வேறு சில ஸ்ருதிகள்லாம் என்ன சொல்றதுன்னா, கடவுள்ல சொல்ல ஸ்ருதி, விஜயான சாரதிரியஸ்து மனப்பிரகிரவான் நரஹ சோத்வன பரமாப்னோதி தத்விஷ்ணோ பரமம் பதம். கடோபனிஷத்துல சொல்லிருக்கு, அது ஒரு ஆச்சரியமான ஒரு இது. அந்த கடோபனிஷத்து பிரகாரம் பார்த்தோம்னாக்க அது என்ன சொல்றது, சோத்வன பரமாப்னோதி தத்விஷ்ணோ பரமம் பதம்னு அந்த கடவடியில நாலாவது அடியில சொல்லியிருக்கிறது தத்விஷ்ணோ பரமம் பதம்னு. எம்பெருமானுடைய ஸ்தானம் தத்விஷ்ணோ பரமம் பதம் சதா பசியந்தி சூரியஹான்னு இந்த பிரசித்தமானதாக இருந்துட்டு இருக்கிற எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிற ஸ்தானத்தை சொல்லி சொல்றது. இதுல வேதாஸ்த சங்கிரகத்துல பரமபத சப்தம் வைகுண்ட சப்தம் இருக்க, இந்த வைகுண்ட சப்தத்தினால மூணு வஸ்துக்கள் சொல்லப்படுகின்றனன்னு சொல்ற. ஒன்னு பிரதேசம், பெருமாள் எழுந்தருள் இருக்கிற பிரதேசம் வைகுண்டஸ்தானம், அப்ராகிருதமான ஒரு பிரதேசம். பெருமாளுக்கு வைகுண்ட புருஷோத்தமஹான்னு பெருமாளுடைய திருநாமத்திலையும் வைகுண்டர்னு பெருமாளுக்கு பேரு. வைகுண்ட சப்தத்தினால பெருமாளை சொல்ற. இந்த அப்ராகிருதமான பிரதேசத்துல போய் பெருமாளை அனுபவிக்கிற சேத்தனங்கள் இருக்காள, அவளும் வைகுண்ட சப்தத்தினால சொல்லி சொல்றாருன்னு வேதார்த்த சங்கிரகத்துல பாஷ்யக்காரர் சாதிக்கிறார். அந்த மாதிரி இங்க சொல்லப்படுறது என்னன்னாக்க, இந்த பரஞ்சோதிகி பரந்தத்துவம் அப்படின்ற இந்த சப்தங்கள்லாம் விஞ்ஞான சாரதிரியஸ்து விஷ்ணு பரம சாரதஸ்து மனப்பிரகவான் நரக சோதன பரமாத்மதி தத்விஷ்ணோ பரமம் பதம்னு சொல்லியிருக்கிற அப்படின்னால அந்த எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிற ஸ்தானத்தையும் சொல்றதுன்னு சொல்ற. இதுலேருந்து என்ன ஏற்படுறது அப்படின்னு கேட்டா, தேவதாந்தரங்களுக்கு பெருமாள் தவிர மீதி தேவதைகளுக்கு இந்த பரமாத்மத்துவம்ன்ற தர்மம் வராது. அவள்லாம் பரமாத்மாவை ஆக மாட்டா, அவள்லாம் பரஞ்சோதிஷ ஆக மாட்டா, அவள்லாம் பரதத்துவமாக ஆக மாட்டா, அவள்லாம் பரபிரம்மமாக ஆக மாட்டா. பெருமாள் ஒருத்தர் தான் பரஞ்சோதிஷ, அவர் ஒருத்தர் தான் பரந்தத்துவம், அவர் தான் பரமாத்மா, அவன் தான் பரபிரம்மா என்பதை ஸ்பஷ்டீகரணம் பண்ற. இந்த ரெண்டு ஸ்லோகங்களும் பெருமாள் ஸ்ருதி பிரதிபாத்தியனாக வேதத்தில் பரமாத்மா என்று சொல்லப்பட்டவனாக பெருமாள் இருக்கே, அந்த ஸ்ரீமன் நாராயணன் தான் இருக்கே என்பதை இந்த ரெண்டு ஸ்லோகங்களும் நமக்கு போதிக்கின்றன. அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய அனுகிரகத்தை நாம் எல்லாரும் பெற்று சகல க்ஷேமத்தையும் அடையணும்னு பெம்பெருமான் திருவடிகளிலையும் ஆச்சாரியார் திருவடிகளிலும் பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். கவிதாக்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே சிமுதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ.